கதவை அழுத்து. நாட்களில் முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள், திக்க தரிசன வார்த்தைகள் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். திக்க தரிசன வார்த்தைகள் எதற்காக? Why? அதிலே இருள் பெருகி கொண்டு போகும் இந்த பூமியில் தேவனுடைய வெளிச்சமாக உண்மையின் காரியங்களை அறிந்து கொள்ள இடரல் அடையாதபடிக்கு இருக்க பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறது. The word of prophecy. Okay. முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் அதை இல்லாமட்டால் சுக்கான் இல்லாத ஒரு போட்டை போல அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு டிரெக்ஷன் இல்லை. தேவன் தம்முடைய இறக்கத்தின்படி முன்கூட்டியே சகலத்தை மாறியது என்ன 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 காரியங்கள் நடக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு நாட்களும் மூன்றாவது டெம்பிள் கட்டப்படுற கதை ஒன்றுமே இருக்கே இல்லை. இப்ப இருந்தா போல அதை குறித்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டி இருக்கு. எப்படிப்பட்ட மிருகங்கள் பலியிட கொடுக்கலாம், என்ன கள அதெல்லாம் போட்டு வைத்திருக்கிறார். வெள்ளை இல்லை, கருப்பு இல்லை, இதில் ஒரு புள்ளியும் இருக்க கூடாது. Red Haifa. So, முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற காலமும் நேரமும் உண்டு. அதுக்கு குறிப்பிட்ட காலம். எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது டேனியலுக்கு. ஆனால் அந்த தூதன் சொன்னான், டேனியல் இதை இப்போதைக்கு நிறைவேறாது, காலம் இருக்குது. அந்த கடைசி புத்தகத்தை வாசித்து பார்த்தால் அதில் இருக்குது. செகண்ட் பீர் 1:19 அதிக உறுதியான முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள். பொழுது விடிந்து விடிவள்ளி அதனுடைய விளக்கம் உதிக்கும் வரை யேசுவின் வெளிப்படுத்துதல் வார்த்தை மூலம் கிடைக்கும் வரை அதை கவனித்திருப்பது நன்மையான காரியம். யேசுவின் வருகைக்காக எதிர்பார்த்திருப்பது அதனுடைய நோக்கம். எபிரேயர் 9:28
அதி உயர்ந்த தேவனுக்கு உரியது. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. ஏன் அவற்றைக்கு கீழ்ப்படியும்படி வேலையும் போடுறோம். ஓகே, அதற்காக வாசிப்போம். நாங்கள் உபாகமம் 29 மறைவான மெய்கள் நம்முடைய தேவனாகிய மொழிபெயர்ப்பிலே கத்தரண்டது இல்லை யஹோவா. தேவன் நம்முடைய தேவனாகிய யஹோவாவுக்கு உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த தேவனுடைய டோரா நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் டோரா எல்லாம் செய்வதற்கு கீழ்படிய நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கும் உரியவைகள். அவராலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டவைகள். அவர் வாயிலே இருந்து வந்தவைகள் ஏன் கீழ்படியும்படி டோபே அன்பும் கீழ்படிதலும் வெளிப்படுத்துதலும் கீழ்படிதலும் வெரி சிம்பிள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேற்கு நாடுகள், ஐரோப்பா அன்பை குறித்து படிப்பார்கள், கீழ்படிதல் இல்லை. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் என்று பெரிய தோண்டி பார்ப்பார்கள், திக்கத்தரசு கீழ்படியல் இல்லை. சனத்துக்கு தெரியாது, சனம் கிறிஸ்தவ ஜனம் தெரியாது. அதுதான் கட்டளைகள் எல்லாம் காலம் அங்க மாறி போகுது. யேசுவை சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையிலே அக்கிரமும் மீதியாவதனால் அக்கிரமும் கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கும் மனுஷர்கள் முதலாவது கிறிஸ்தவர்கள் மீதியாவதனால் அன்பு அநேகருடைய அன்பு நோந்துவோம். அக்கிரமம் ஒன்றி சொன்னால் கட்டளைகள் கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் எங்கள் விருப்பப்படி ஜீவிப்பது, ஆடுகளை போல வடி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழிகளிலே போனோம் போய்கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்பவில்லை, இதுதான் பெரிய பிரச்சனை. நேரம் எடுத்து அதி உயர்ந்த தேவனின் உதவியோடு டீச்சர் போதகர் யேசுவாவை வழி நடத்துவதோடு ஆராய்ந்து பார்ப்பவர்கள் என்ன நடந்திருக்கிறது. இப்ப கொரோனா வந்து கொண்டு போயிட்டது. How many? 5 million people?
50 லட்சம் பேர். அப்ப யார் முற்பட்டார்கள், எந்த ஒரு தேசம் வேணுமே, இதங்க இருந்து இயற்கையாலே வந்ததா அல்லது வேணுமென்று யாராவது இந்த பூஜையை செய்து விட்டதா? சீனாக்காரன் என்னண்டு இரவையில பதுங்கி வவால்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அதுகளை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணது. இப்படியாக ஆராய்ந்து பார்க்கிறவர் எத்தனை பேர்? ஹார்ட்லி எனிபடி. இவைகளை குறித்து சொன்ன ஒரே ஒரு நியூஸ் எல்லாருக்கும் தெரியும், ஆரோடு சேதர். பட் இட் ஸ்டார்டட் கொரோனா COVID-19 பூஜி இன் வூஹான். வூஹான் அந்த இடத்திலே தான் நறுக்கு கீழே. இப்பாங்க வூஹான் என்ற பட்டணத்து அநேக இடங்கள் லாக்டவுன் மறுபடியும். So what I am saying is, எவரும் உண்மையை அறிய பின்னிட்டு என்ன நடந்தது, இயேசுவை மறித்து உயிர்த்தெழுந்து ஷவோட் பெண்டெகோஸ்ட் டே அவரும் நடியுமாக அவருடைய ஊழியர்களை நிரப்பினது பிரசன்னத்தினால். அதுக்கு பிறகு காலம் கடந்து போனது. அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவராக, பை த வே 12 பேர்ல ஒருவன் தற்கொலை, 11ல 9 பேர் கொல்லப்பட்டார்கள். They died and martyrs. Anybody wishing to, fill me, என்னை நிரப்பும், அவர்கள் முடிவு என்னதை அறிந்து கொள்வது நலமாக இருக்கும். They were all killed. At least 9 of them. The balance. That's what history says. Sarathanam. Now, அப்போதிலிருந்து பூமியில இருந்து இல்லாமல் போன நேரம், அதுக்கு பிறகு 200 ஆண்டுல யாராவது தட்டி பார்ப்பாங்களா, இதெல்லாம் பாங்கங்களுக்கு இந்த எத்தனையோ தேசங்கள் கதவு திறக்குதா, விசா இல்லாமல் வந்து படிக்கலாமா, என்னவும் செய்யலாமா, அது நல்லது படிக்கலாம். நூறாம் ஆண்டு முடிந்தது, 200 ஆண்டு மெஷியாவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின் பார்த்தார்கள் எல்லாரும் போயிட்டாங்க, அப்போஸ்தலரும் போயிட்டாங்க, உண்டையும் காணல. I will come back. அவர் சொன்னது தெருமை பேர் 300 ஆண்டு வந்தது, பெரிய பிரச்சனைகள், கொலைகள். யேசுவின் சீஷர்களுக்கு விரோதமாய் வந்தது, ரைட். அதுக்கு அந்த நேரம்தான் அவன் கான்ஸ்டன்டைன் வந்து இதுகள் பார்த்து படிக்காமல் முன்பு நடந்தது என்னதென்று நமக்கு தெரியாது. மனுஷனுக்கு என்ன நடந்தது, ஏன் மனுஷன் இப்படியான நிலையிலே
ஏழைகளின் அட்டகாசம் பெருகிக்கொண்டு போகிறது. ஏன் படு மோசமான நிலைக்கு வந்திருக்கிறான் ஆரம்பத்தை பார்க்க வேண்டும். என்ன நடந்தது? தேவன் அவர் வார்த்தையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுஷன் உடன்படிக்கையை மீறினான். ஆதாம் ஓசிய புத்தகம் 6:7. பின்னுக்கு போய் பார்க்க வேண்டும். 325 பெரிய கலாவணைகள் பெரிய குழப்பம் ஏற்பட்டதனாலே கான்ஸ்டன்டைன் அவன் ஒரு வெளிச்சம் அடைஞ்சாளா செத்த மனுஷன். He was not one of the sheep of Yeshua. No. இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வராத ஒரு மனுஷன் சாகும் வரை அவன் வந்து கூட்டத்தை ஏற்படுத்தி இந்த அமளிக்கு ஒரு முடிவு காட்ட வேண்டும் என்று எல்லாம் குழப்பம் அடைந்து வாக்குவாதம் அடைகள். தேவன் செலாக்கள் சிருஷிக்கப்பட்டவர். செலாக்கள் தேவனோடு சமமானவர். என்ன மாற்றாக்கள் பரிசுத்தாவி என்று மூண்டாமல் இருக்க அவரும் மகன் இயேசு கிறிஸ்துவும் அதி உயர்ந்த தேவன். அதி உயர்ந்தது அவர்களுக்கு தெரியாது. வார்த்தையை சரியா படிக்கவில்லை. ஐ எம் டாக்கிங் 300 அப்ப இந்த மொழியை நிப்பாட்ட அவன் ராஜ்யத்துல அரசாங்கத்துல அமைதி ஏற்பட அவன் ஒரு நைசியா கமிட்டிய ஃபார்ம் பண்ணினாரு. வார்த்தையின் மேல் பற்றத்தலாகி இருந்தபடியால் அல்ல. அறிஞ்சியா He was not interested in the doctrine. He was interested in his kingdom. அவனுடைய அரசாங்கம் அதான் வந்த பிரச்சனை. So they came to conclusion. Okay, பிதா தேவன், மகன் தேவன், பரிசுத்தாபி தேவன், பரிசுத்தாபியை விசுவாசிக்கிறோம். மூன்று பேர், மூன்று தேவர்கள், ஆனா ஒரே தேவன். 1 + 1 + 1 = 3. அவர்களுடைய முட்டாள்தனம் தங்களுக்கு கொண்டு ஒரு தேவனை உண்டாக்கினார்கள். பரிசுத்தாவி தேவனுடைய சுபாவம். அவர் பரிசுத்தர், அவர் ஆவி. இதுதான் நடந்தது. வார்த்தையை விட்டு விலகி போனார்கள். அப்படி இருந்தால் தேவனுக்கு தெரியாதா? நான் தேவன், என்னை தவிர பிசைஸ் மீ there is no other. என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு வேத வாக்கியமா இங்க பாருங்க. இவைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அந்த அமளியை நிப்பாட்டுறதுக்கு தைக்கியம் ஒரு முடிவுக்கு வந்து ஏற்படுத்தினதான் திருத்துவ போதனை. Finish. வேறு தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம்.
அதாவது செய்து விட்டாங்கள். They gave in. சாத்தானுக்கு வித்து போட்டார்கள் கத்தோலிக்க சபை ஆரம்பத்தில். அதை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா, கனடா, யூரோப், நார்த் இந்தியா, ஸ்ரீலங்கா. மூன்று பேரும் சமன், மூன்று பேரும் நித்தியம், மூன்று பேரும் ஒராள். என்ன குழப்பம் இது! வார்த்தைகள் அதிவுயர்ந்த தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக பேசி இந்த கடைசி நாட்களில் மகனில் பேசி இருக்கிறார். எபிரேயர் 1:2 இதை நான் 500 தடவை சொன்னாலும் செவி உள்ளவர்கள் தான் கேட்பார்கள். உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கேட்பார்கள். யோவானன் 18:37 உண்மை இல்லாதவர்கள் கேட்க முடியாது. அதுவும் இந்த தேவனை இயேசு தம்முடைய டேடி என்று சொன்னார். அவர்களுக்கு கோபம் வந்தது. பரிசேய சாதுசேயருக்கு வேதவாக்கியம் அறியவில்லை. உம்முடைய தாப்பன் அங்க வயசு நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். நீங்க நம்ம இருக்கிறீங்க. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நமக்கும் பிள்ளைகளுக்கும் உரியது. அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நாசியா கமிட்டி பார்க்கவில்லை. தங்களது மூளையிலே இருந்து வந்தபடி செய்தார்கள். தூயாவியை நம்புகிறோம். Hey, nowhere you can find the scripture. Why? யேசுவ சொல்லவில்லை. அவரை நம்புகொண்டு அப்போஸ்தலர்கள் அதை கற்பிக்கவில்லை. இதுக்காக தேவன் சொன்னார், I am God, there is no other. There is no other. என்னை தவிர வேறு தேவன் இல்லை. முன்பு இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போறதும் இல்லை. தெரியுமா, இந்த கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டிய போல அழுகி போய் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மதம் காணையலாது. அவன் இந்துக்களும் பௌத்தர்களும் அவன சரித்திரத்தை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறான். புராண கதைகள் இன்னார் இன்னார பஞ்சாதி அட்டு அதை விடுவோம். நம்ம அவங்க சரி, இவங்க அஞ்ஞானிகள், கிரேக்கர்களால் பேகன் கிரீக்ஸ், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யூதர்களை விட்டு பிரிந்து தீக தரிசன வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளாமல் முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் அது மனுஷனுடைய தோற்றமாயிராது, தேவனுடைய ஆவியினாலே கொடுக்கப்பட்டது. தேவனுடைய ஆவி தேவன் தாமே, யெகோவா.
இருந்த மகன் வார்த்தை மூலம்தான் சகலத்தையும் உண்டாக்கினார். நேற்றைய தினத்தில் இதுவும் பார்த்த நாங்கள் தீக தரிசன வார்த்தைகளை வைத்து நாங்கள் தடுமாறாமல் வெளிச்சமடைந்து நாங்கள் வரும் கள்ளப்போதையர்கள் கள்ளப்போதனைக்கு எப்படியாய் வாழ வேணும், இந்த குழப்ப நேரத்தில் எப்படியாய் பிரயாஸ் டேடியோடு பேச வேணும், மகனோடு பேச வேணும் கோரப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்பை நிப்பாட்டிட்டாங்க. இது ஆரம்பத்திலே பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா இதில் இருக்கிற ஓல்ட் வெர்ஷனுங்கிற 7-34 மொழிபெயர்க்கப்பட்டது. அதை விட திறப்பு நிப்பட்டியாச்சு, பேக்கு தெரியும். நடக்க போகிற காரியங்களை திகதரிசிகளுக்கு திகதரிசியாக இருக்கும் அவர் வடிவா சொல்லி இருக்கிறார் பல இடங்களில். மத்தியாகி 24 அதிகாரம், லூக்காய் 21 அதிகாரம், மாற்கு 13 அதிகாரம், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று கூறியிருக்கு. அவைகள் நெப்பாட்ட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவது புத்தி இல்லாத தனம். மாறி காலத்தில் சுனம் வரக்கூடாது, எங்களுக்கு சுனம் இல்லை, மழை வர என்ன அதுக்காக பிரசவ வேதனையின் நாட்களின் ஆரம்பம் இவைகள் நடக்கும் என்று இயேசுவன் சொன்னார். Can anyone reverse the birth pangs? பிரசவ வேதனையை மற்ற ஆப்போசிட் பக்கம் திருப்பலாமா? நோ. அப்படியே பெரிய கொண்டு போய் பிள்ளை பிறக்கிறது. இயேசுவன் சொன்னதில் பிறக்கிற பிள்ளைதான் நிலைநாட்டப்படும் தேவனுடைய ராஜ்யம். How desperate we need a righteous king and a kingdom. பல தேசங்கள் தங்களால் நடத்த முடியாமல் பல வழிகளை நாடுகிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள். அதுக்கு வருவோம். பிள்ளையாக ஜபம் பண்ணாமல் இருக்க அந்தரம் தானே. ஐயோ குளிர், அப்படியா எப்படியா பூமி அதிசயா
All this, நாங்க கிட்ட கிட்ட வந்துட்டோம். இயேசு சொன்னார், எங்களது வேலை செய்து முடியமட்டும் இந்த காரியங்கள் கிட்ட வந்த எங்களை சுற்றி நடந்தாலும் அங்கேயம்மா பூமி அரிசி தன்னமுன அல்லது பொருளாதாரவு கொழும்பு அப்படி என்ன நாங்கள் ஜபம் பண்ண இல்லாது. தேவனுக்கு தெரியும் என்ன காரியத்துக்கு நம்மை விட்டு வைத்திருக்கிறார். எடுத்த மாசை நான் கப்பித்தேன் 17 யோகானன் இவர்களை எடுத்து போடும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளவில்லை. அடுத்ததாக தேவனுடைய சவரினிட்டி என்று சொன்னால் தமிழ் சவரினிட்டி SOVRIGNT இறையாண்மை அதாவது அவர் நிலத்தை செய்து முடிப்பார். ஓகே, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் விரும்புவதை செய்து முடிப்பார். அவரை தடுமண்ண யாராலும் முடியாது. சாவரின் இறையாண்மை என்பவர் போட்டிருக்கு. நான் வாழ்க்கையில கழிப்படவில்லை. அதை கூறுகிறது தேவன். ஐயோ, இப்ப என்ன செய்கிறது என்று சொல்லுகிறவர் in control over everything. He is in control. இது வழிதப்பை மாறி ஓடி ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருப்பது அவருடைய ஞானம், அவரது வல்லமை. சகலத்தையும் வல்லமையின் வார்த்தை அதனால் தாங்குகிறார். Word of his power. வார்த்தையின் வல்லமையினால் ஒன்று சொல்லவில்லை. வார்த்தை வல்லமையின் வார்த்தையினால் எபிரேயர் 1 எப்பளை இது பிழை வல்லமை உள்ள வல்லமை வாரன் அப்போல்ஸ் ஆல் திங்ஸ் பை த வேர்ட்
is power. The word is coming out of his power. Word of power. Of his power. Okay. அடுத்ததாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற காரியம் 2 Timothy 3:1-5. மேலும் கடைசி நாட்களில் லாஸ்ட் டே தொடங்கியது பெண்டிகோஸ்ட் டே. According to Joel, in the last day, I will pour out my spirit in person at the Uthuvi. Appar 2000 varsham poyittathu. Right? 2000 varsham poyittathu. மூன்றாம் நாளில் உயிர் பைப்பார். 1000 பரிசு 3 நாள். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கொடிய காலங்கள் என்றால் டேஞ்சரஸ் டைம். அதுல போட்டிருக்கு ஃபியர்ஸ் டைம்ஸ், நினைக்க முடியாத பயங்கர நாட்கள் வரும். அன்னைக்கு சொல்லிக்கொண்டிருந்தேன், ஒரு பெரியம் போய் மகன் தாயித காசு கேட்டது, அவள் கொடுக்கே இல்லை. இவன் என்ன வாங்க கேட்டான்னு தெரியும். அவன் கத்தி எடுத்து வந்து தாயிர கழுத்தை பட்டி போட்டான். Dangerous times will come. யாராவது குழப்பமடைந்து மூள சரியில்லாதாக்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பயங்கர நாட்களிலே ஜெபிக்கிறோம். பவுல் எழுதினான் 2000 வருஷங்களுக்கு முதல்ல, நாட்கள் பொல்லாதவைகளால் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிற The days are evil. Make use, redeem the time. எபேசியர் 5:16. பொல்லாத நாட்கள் நடந்து போற மனுஷிய கழுத்துல மாலையை அறுத்து கொண்டு போறாங்க. இது லட்சத்தில் ஒரு காரியம். நோவின் காலத்திலும் மனுஷனுடைய யோசனைகளும் தோற்றங்களும் இமேஜினேஷன் பொல்லாந்தவிகள் என்று தேவன் கண்டு மனுஷனை அழித்து போட தேவன் தீர்மானித்தார். சதுங் மோபுரவின் பாவங்கள் வானங்களை எட்டியது. தேவன் கிளறிங்கி வந்து தாம் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு சொன்னார். அவர் மறைத்து போடவில்லை.
அழிக்கப்பட்டதா? எஸ். ஐம்பது பேர், முப்பது பேர், பத்து பேர் இப்படியாக பரிந்து பேசும் நேரத்தில் டாடிக்கு தெரியாதா லோத்து வைங்க வச்சு கொண்டு காக்குறான். ஜோஹி சேவ்ட் லோன்ஸ் ஃபேமிலி, பட் அவள் பெண்ணுக்கு திரும்பி பார்த்து லோத்துவின் மனைவி, அவளுடைய பேர் எழுதப்படவில்லை. செய்ய அவள் செய்த காரியத்தை ஞாபகத்திலே வைத்துக் என்று இயேசுவை சொன்னார். லூக்கா 17 Remember Lot's wife. இது எப்படி இருக்கு? கலப்பையின் மேல் கையை வைத்து பெண்ணிட்டு பார்க்க முடியாது. அப்படி செய்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. ராஜ்யமே முதல் ராஜ்யம் வருகிறது. ராஜமாகிய இஷுவா மிஷாயா அவர் அதை நிலைநாட்ட போகிறார். எருசலாயமிலே இப்ப அதுக்குள்ள போய் நிபந்தனைகளின்படி வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையோடு நடந்து அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலே இங்கே பிரவேசிப்பார்கள். அவர் வரும்பொழுது ஜீவித்து கொண்டிருந்தால் ஒரு இமை பொழுதிலே மாறி அவரை சந்திப்பார்கள். மற்றவர்கள் நித்திரை அடைந்திருந்தால் அவரை நம்பி அவரோடு காத்திருந்தவர்கள் முதலில் சபக்குழிய விட்டு எழும்புவார்கள். கடைசி நாட்களில் கொடிய பயங்கரமான நாட்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி என்றால், மனுஷர்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட, ஆனால் இது எழுதப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு, பாலியன் வழியால் எழுதுகிறான். அவங்களுக்கு தேவன் இல்லை, மெஷியா இல்லை, வேதவாக்கியங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, எதிர்காலம் இல்லை, வாக்கு தத்தங்கள் இல்லை, காணியாட்சி இல்லை, நம்பிக்கை இல்லை. நாங்கள் அப்படியாய் ஒரு காலத்தில் இருந்தோம். Ephesians 2:12 நான் இப்ப கூறியவைகள் ஒரு ஜாதியார் தேவன் இல்லாமல் மெஷியா இல்லாமல் வீணான யோசனைகளிலே பலதும் மந்திரி ஜனாதிபதி எல்லாருமே நாளுக்கு நாள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சமில்லை, தாங்கள் இடறுவது என்னதென்னில் அறியாதிருக்கிறார்கள். 4:17-18 எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? பால் கிடைச்ச இந்த வெளிச்சம் ஏறக்குறைய 2000 வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன நிலைமை?
மனுஷர்கள் தங்களை தாங்களே நேசிக்கிறவர்களாக, பணத்தை நேசிக்கிறவர்களாக. அப்படியா? ஓயா, வீம்புக்காரர்களாகவும் அரகண்ட் அகந்தை உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்களாக, நிந்திக்கிறவர்களாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக. இது குறிப்பாக பிள்ளைகளை பயன்படுது, நடக்குதா இல்லையா? மன திரும்பும் பண்டிகை பொழுச்சினை வச்சு முழங்கால இருந்த தாய் அழுது கேக்குது. பூசாரியோடு ஓடின பிள்ளைட்ட அது கம்புமாய் இருக்குது. பெற்றோருக்கு கீழ்படியாதவர்களாக பத்து கட்டளைகளிலே ஒன்று, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணவாயாக, உன் வாழ்நாட்களில் நன்மை உண்டாகவும், அந்த நாட்கள் நீடித்திருக்கவும். ரெண்டு பிளஸிங்ஸ், நீ காலத்துக்கு முன்பாக சாகாதீங்க, இந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாக. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தடி நெருக்கத்தினாலே ஒழுங்கு விதி கட்டளை உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய. ரெண்டு ஆசீர்வாதங்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக. சரி, எவ்வளவு இரக்கமாய் தேவன் மோசேயை அனுப்பி 80 வயதுல பார்வோனும் கையில இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நன்றியாக இருந்தார்களா? No. I'm talking about Israel. இப்படி நன்றி இருக்கதா? ஒரு சதத்துக்கும் இல்லை. நன்றியற்ற ஒரு உலகம். யேசுவின் காலத்திலேயே தொடங்கியது. பத்து பேர் வந்தார்கள், குஷ்ரோகிகள். பைதவை செய்திகள் கிடைத்தது பாலியலால் உண்டாகும் எய்ட்ஸ் பெரிய கொண்டு போகிறது இலங்கையிலே. அது மட்டுமல்ல, குஷ்ரோகம் அதுவும் பெருகுது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்திலே குஷ்ரோகிகளை இலங்கையிலே மாந்தீவு என்கிற ஒரு தீவிலை கொண்டு போய் வைத்தார்கள். கிழக்கு பக்கமாக மாந்தீவு குஷ்ரோகிகள் அவர்களை எல்லாரையும் கொண்டு போய், யாரும் அங்கு போய் மீட்சம் பண்ண இல்லாது. கத்தோலிக்க சபை ஒரு வருஷத்துக்கு ஒரு காவம் என்னவோ அங்க போய் பூசை வைக்கிறது. மாந்தீவு
நன்றி இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள். பரிசுத்தம் இல்லாதவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இல்லை. Holy means set apart. Holy Spirit, set apart spirit. பரிசுத்த ஆவியண்டு, பிரித்தெடுக்கப்பட்ட ஆவியண்டு, அதி உயர்ந்த தேவனை அவரை குறிக்கிறது. வேறு யாரையும் இல்லை. அதை மூன்று இடங்களிலே பார்க்கலாம். ஏசாயா 63:10, 63:11 பாடல் டேவிட் எழுதினது, 51:11. தேவன் தாமே, அப்ப ஏசு அவருக்குள்ள தேவன் யேசுவோட வார்த்தையோட உள்ளே பேச நேரத்திலே அவர்கள் பேசுவதை கேட்கும்படிக்கு டேவிடுக்கு அனுமதி கொடுத்தார். அதுல தான் 110th பாடல் முதலாவது வார்த்தை. எத்தனை பேர்? ரெண்டு பேர். யெகோவா அதி உயர்ந்த தேவன், என் எஜமான் வார்த்தையாயிருந்த யேசுவா டேவிடின் எஜமான். What a scripture. யேசுவை இதை கோட் பண்ணினார். பரிசேயர் கேட்டார், ஹேய் இங்க வாங்க. மெஷியாரமான் தாவீதின் மகன், ஓகே குட். அப்படியா இருந்தால் அவர் எழுதின பாடல்ல மெய்சியாவை பார்த்து அவன் எஜமான் என்று சொல்றானே, அதப்படி அது சொல்லுங்க. They could answer the very same scripture he quoted. Yeshua. Where is he? He's here. With us. Inside of us, கீழ்படியும் ஒவ்வொருவர்களுக்குள்ள பொய் மாயமானம் இல்லாத ஒவ்வொருவர்களுக்குள்ள டேடியமானும் டேவிடுக்குள்ளே இருந்தார்களா? ஏன் அவர்களை இப்ப இருக்க இல்லாது பாடல் எல்லாம் அநேகமான பாடல்கள் அந்த வார்த்தைகள் பரிசுத்தாவியால் எழுதப்பட்டிருக்க என்று சொல்லி இருக்கிறார் டேவிட். பீட்டரே என்று சொல்றான், 1 பேதுரு 1:10-11, யாருடைய ஆவி அவனோடு பேசுது? மேஷாமியின் ஆவி. எப்படி நீ மறப்பாய்? எத்தனை தடவை சொல்லிப்பட்டேன். இதை நீ இப்ப தியானிக்க தியானிக்க உனக்குள்ள சந்தோஷம் வரும். Why? Because it's the truth. பரிசுத்தம் இல்லாதவர்கள், தேவனுடைய வாழ்க்கையை வாழாதவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இல்லாதவர்களாயும், மெய்யான அன்பு இல்லாதவர்கள், Yeah.
புருஷனுக்கு இருக்க வேண்டிய அன்பு மனைவியில, மனைவிக்கு இருக்க வேண்டிய அன்பு புருஷன்ல, பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அன்பு பெற்றார்ல, பெற்றாருக்கு இருக்க வேண்டிய ஜீரோ. அப்படியான நாட்களுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு நெருக்கமா நாக்கள் மறந்து போனாங்க. கூறப்பட்டு அடி போகுது. ஏசுவா பேர் சொன்னார், உலகம் உன்னை வெறுக்கும், உன்னை அவருடைய ஆடுகளை, கிறிஸ்தவர்களை வருகாது, அவர்கள் உலகத்துக்குள்ளே அந்நிய பாஷை பேசுகிற முழு பேரும் உலகத்துக்குள்ளே. அதுக்கு பின்னாலே ஒளிய பார்க்கிறார்கள். உலகம் உலகத்தை வெறுக்காது. So Yeshua said, the world hates you, don't be surprised. Aanjari padadhu, enna idhu? Indhagal chumma porangal, pauthargal, ivang Christian undran, ivangal engalukku kallarirangale. ஒரு மனுஷனின் சத்துராதி அவர் சொந்தப்பட்ட சோ ஆடாமல் இருக்கிறதுக்கு திக்கு தரிசன வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா யேசுவா சொன்ன, உன்னை வெறுக்க முதல் அது என்னை வெறுத்தது என்று யேசுவா சொன்ன. அப்ப நீ அதை நினைவு வந்து உனக்கு ஞாபகம் வருகிறது. எப்படி ஞாபகம் வந்தது? இயேசுவா தான் உயிர்த்தெழுந்தவர், உனக்கு ஞாபகப்படுத்துகிறவர் அவர் தான். அவர் தான் கம்ஃபர்டர், அவர் தான் ஹெல்பர், அவர் தான் அட்வொகேட், அவர் தான் பாராக்ளீட்டோஸ். எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. I want my shepherd. Who died for me. தம்மையும் உபவித்து அவருடைய ஆடுகள், அவருடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த நல்ல பைபன் அவர் தான் தேவை. வேறு யாரையும் அனுப்ப மாட்டான் டாடி. அவர் தான் உயிரை கொடுத்த என் ஆடுகளுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன். அவர் தான் உயிர்த்தெழுந்த யேசுவா. அவர்தான் நான் உங்களை அனாத பிள்ளைகளாக விட மாட்டேன். அனாத பிள்ளைகள் இடத்துக்கு போயிருக்கிறாய். இப்ப இந்த கொரோனாக்கு பிறகு எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக போயிருக்கும்? What about soldiers and பிள்ளைகள்? எப்பொழுது அவர் உயிர் போகும்? தாய் மட்டும் அவளும் சேர்த்தோன்னு அனாதைகள். We don't think about it. Why? உங்களை பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் மாதிரி வேறொன்றையும் உதாரணமாய் சொல்லவில்லையே. தாயும் இல்லை, தாப்பனும் இல்லை,
அப்படியே நான் விடமாட்டேன், நான் திரும்பி வருவேன். அப்படி சொன்னவர் பரிசுத்தாவி என்று கிறிஸ்து அவர்கள் வஞ்சிப்பாக எடுத்துக்கொண்ட மூண்டாமல் அனுப்பி வச்சு போட்டு அவர் இசிஆர்ல இருப்பாரா பரலோகத்தில்? அங்க யார் இருக்கிறது? ஒருவரும் இல்லையே. நீ உணர்வடையும்படிக்கு இவைகளை சொல்லுகிறேன், ஆனால் உன்னிடத்தில் உண்மை இல்லாவிட்டால் நீ இவைகளை எடுத்துக்கொள்ள மாட்டாய். இங்கே இருந்து எத்தனையோ பேனவர்கள் பேர் எம்மை விட்டு அகன்று போனார்கள். உண்மையற்றவர்கள், மாயமானம் உள்ளவர்கள். நேற்றைய தினத்திலே பிரதர், அடுத்த நாள் மேஸ்டர் பாலநாதன், 24 மணி நேரத்தில் மாறிட்டா. சுத்த பைத்தியம். வந்தீங்களே இங்க, உண்மையான அன்பு இல்லாதவர்களாய், மன்னிக்காதவர்களாய், அன்ஃபர்கிவிங், உலகத்தை குறித்து பேசவில்லை, கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறான். மன்னிக்க மாட்டாதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், I don't know, Abadur. Maybe you know. Unloving. Reconcilable. Innangalavargal. Avargal yaar? Namandika patan. மன்னிக்காதவர்களை இணங்க வைக்க முடியாது, ரெக்கன்சைல் பண்ண முடியாது. Irreconcilable, malicious. Can you see in the dictionary malicious? இங்க போட்டிருக்க அவதூறு ரெண்டு, அவதூறு. அவதூறு நாங்கள் பாழாந்த வாழ்க்கையிலே நாளாந்த கழுப்பட்டிருக்கிறோமா? அவதூறு, அவதூறு செய்கிறவ நாம். எனக்கு தெரியும் அப்படின்னா, அப்படியான சொற்களோட இந்த பைபிள் சொசைட்டி இந்தியா ஓல்ட் வெர்ஷன் உண்டு, கண்ணே கண்ணே என்று பார்த்து கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறது. ஷோயிங் ஹேட்ரட், வெறுப்பை காண்பித்து மற்றவர்களுக்கு தீங்குகளாக்க, தீங்கு செய்ய வாஞ்சை உள்ளவர்கள். A desire to harm someone, hurt their feelings. அவர்கள் உணர்ச்சியை தாக்க, யார் இவர்கள்? கிறிஸ்தவர்கள், சபையில் இருக்கிறவர்கள். அவதூறு செய்கிறவர்களாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், இச்சை அடக்கமே இல்லை. They are not controlled by the word. They are controlled by their feelings.
இவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் உணர்ச்சிகளிலே ஆளப்படுகிறார்கள், ஒழிய வார்த்தையினாலே ஆளப்படவில்லை. கொடுமை செய்கிறவர்கள் reckless, யாரையும் கிழித்து பேச தயங்க மாட்டார்கள். சபையிலே விலகி போனால் அவர்களது நரிப்புத்தி திறமையாக வரும். வழியாது ஆட்டுத்தோலை போத்திக்கொண்டே இருந்தது. அதான் இடையிடையே கரெக்ட வழியா வந்த நேர அந்த பல்லு தெரியவாற நரியிற பல்லு. எப்படியா சிலர் செரிப்பார்கள், தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே வளர்ந்தவர்கள் அந்த சிரிப்பு அந்த பிள்ளையினுடையதல்ல, அந்த மனுஷியினுடையதல்ல. நோ என்று அறிந்து கொள்வார்கள். கொடுமை செய்கிறவர்கள் இதெல்லாம் முன்கூட்டியே அனுபவிக்கப்பட்டிருக்க கவனமாகிறேன். சோர்ந்து போகாதே. எப்படியான ஆக்கள் இருப்பாங்க, கோதுமையோடு களையும் இருக்கும். வேண்டாம், எல்லாம் எழுதி எழுதி போன்ல அங்க காய்க்கிறதுக்கு வழியால் ஆக்களுக்கு என்ன செய்வம். ஆவலாதி அவதூறு இவர்கள், இதுதான் அவர்களின் ஊழியம். துரோகிகள் நல்லவைகளை வருகிறவர் அல்ல. கன்சிடர்ட் லவர்ஸ் ஆஃப் பிளேஷர், நல்ல காரியங்களை பாய்கிறவர்கள். ஹேட்டர்ஸ் ஆஃப் குட், வாட் லாங்குவேஜ் இது, ட்ரெச்சரஸ், ரெக்லஸ், தேவனுக்கு பிரியமானவர்களாய் இல்லாமல் உலகத்துக்கு பெரிய உலகத்தை பெரியவர்களாகும். The lovers of the world, lovers of pleasure, செட்டின்ப காரியங்களை நேசிக்கிறவர்களாக, தேவனே அல்ல, யேசுவாவே அல்ல, சபையில இருப்பார்கள். இந்த பட்டியல் என்னத்துக்கு யங்காயிருந்த டிமத்திக்கு எழுதுவனும் ரெண்டாவது கடிதத்தில், ஏய் டிமதி, பி கேர்ஃபுல், எப்படியான ஆக்களை வச்சு கொண்டிருப்பாய். இதோட படிச்சுட்டு மற்ற ஆக்களுக்கு அனுப்பு. There will be people. சபைக்குள்ள வாரவன் குடும்பமோ தனிப்பட்டாக்களோ வாலிபனோ வயோதிபனோ தாயோ தாவனோ கல்யாணம் கட்ட எல்லாருக்கும் யேசுவாவின் நாடுகளா மனம் திரும்பி சென்று செய்தியை ஏற்றுக்கொண்டு யேசுவாவுக்கு பின்னால போக நான் உப்பு கொடுத்து ஞானசன பெற்று வாராங்களா. கம் ஆன் எத்தனை நரிகள் வரும், எத்தனை புடையன்கள் வரும், எத்தனை நாகம் வரும்,
உன்னிடத்திலே இருந்து நன்மையை பெற்றதுக்கு பிறகு உன்னை கோட்டில் ஏத்த, உன்னிடத்திலே களவெடுத்ததுக்கு பிறகு. அதான் போல் இங்க சொல்றான், லவ்ஸ் ஆஃப் பிளஷர். We think, எல்லாரும் ஓகே ஓய்வு நாளுக்கு கூடி இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் What about the mega churches? சுவிசேஷமே தெரியாத கள்ளர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பாவம் உண்டாகி என்னென்று தெரியாது. இந்த மனுஷன் பாவத்தை குறித்து அறிவிக்கிறது இல்லை. ஒரு சபை கூடுதல் இல்லை, 1.5-2 லட்சம் பேர் அதுக்கு கூட. தேவனுக்கு பிரியமாக இராமல் உலக சிற்றின்பங்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் தேவ பக்தியின் வேஷம் தரித்து, I'm a tongue talking Christian, ஆவிக்குரிய நீங்க கத்தோலிக்கமா இல்லை இல்லை, full gospel church, spiritual, I talk in tongues. வெளிச்ச வீடு தேவ பக்தி என்கிற கிறிஸ்டியன் உலகத்தாக்களுக்கு கிறிஸ்டியன் என்ற அவன் தோண்டி பாப்பாமா போலீஸ்காரன். எங்கட போலீஸ்காரர்கள் ஒன்றுமே தெரியாது. பெருவிரலுக்கும் சின்ன விரலுக்கும் ஆவிக்குரிய உலகத்தை பொறுத்தவரையிலே வித்தியாசம் தெரியாது. முள்ளு மயக்கம் வஞ்சிப்பு இருள் தேவனில்லை இல்லை நத்தை. அப்படியான உலகத்தில் ஜீவிக்கிறாய். இப்ப கிட்டடிக்க வந்தாச்சு, அமளி எழுமிட்டது எல்லா இடங்கள்லையும். நேற்றைய தினத்திலும் 2 பேர் உயிரிழந்தார்கள். இஸ்ரேல் பலஸ்தீனியன்ஸ் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது. இருந்தா போல வெடிக்கும். அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், நீ இருக்கும் சபையிலே எத்தனை பேர் யேசுவின் கொடுத்த அதிகாரத்திலே நாளந்தும் ஜெபிக்கிறார்கள்? யேசுவ கொடுத்த அதிகாரத்திலே சூடாக இருக்கிறார்கள். யுத்தம் பண்ணத்தை அங்க 2-3 பேய்கள் எழுமி அலக்கழிக்கிறார்கள். என்ன பார்க்கிறோம், 90% தாப்பன் தாய்மார் மாற்றாக்கள். நீ அப்படி இருக்கிற தாப்பனே, நீ கோட்ஸில் குற்றவாளி கூண்டுல இருக்கிறாய். நாளை தினம் சபத் எங்க பாப்பம். நீ அவர் கொடுத்த அதிகாரத்திலே வார்த்தையின் நெருப்பிலே வருவாய. நிறைய வேலை உண்டு.
அடிச்சதில்லை, அகலில்லை, குரட்ட ஆவிக்குரிய குரட்ட. சில நேரமாக தட்டிவிட வேண்டும். பக்கத்தில் இருக்கிறான் கஞ்சா அடிச்ச மாதிரி, கஞ்சா கண் சா. அதான் நான் கஞ்சா என்று நினைக்கிறேன். கண் சா. அதையும் இதுவும் வாசிச்சா ஒட்டிரும். அந்த உள்ளே இருக்கிற சரீரம் இல்லாத ஆக்கள் ஒரு ஆவணாதி கதை கட்ட வழியால போய் வாங்க, ஒரு காரியம் சொன்ன, ஒரு கடைக்கு போய் வழியால கொண்டு போய் கண் ஒளியால வரும், காது நீண்டிரும். யான மாதிரி இன்றைய கிறிஸ்தவர்கள் அதிலும் இல்லை, இக்கொன்னிலும் இல்லை. காதுக்கு ரிப்பேர் நடக்குது, அல்லது காதுக்குள்ள பூந்து சொல்லப்படுது. அப்பா, அவனாதி கேக்குறாக்களுக்கு இப்படி வந்தா சோக்கா இருக்குமே. எப்படியானாக்கள் சபை எனப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை. செம்மா ஒரு செத்த சபத்துக்கு புருஷனுக்கு பக்கத்தில் இருக்க பொஞ்சாதிமாய் கிறிஸ்தவர்கள்ங்கிற வேஷம் தரித்து அதன் வல்லமையை Christianity has no power. The kingdom of God, not in words, but in power. Oh, I knew that. அவரே எனக்கு காண்பித்தார் அனுபவத்திலே. தேவனுடைய ராஜ்யம் வெறும் வார்த்தையில அல்ல. அடே, காதை கழுவி போட்டு கேள், வல்லமையில உள்ளது. 1 Corinthians 4:20. Ago I read this and I stopped. What? Not in words, but in power. That's a kingdom. Where are you? வல்லமையை தரித்து கொண்டாயா? யுத்தமண்ண ரெடியா? காஞ்ச அழுகி போன உள்ளுக்கு காந்தாத எண்ண இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்கள் சோச்சலை இருந்தாலும் இவர்களை விட்டு விலகு. டிமத்தி கெலவை ஒட்டு கொண்டு இருக்காத, அதையும் சொல்லி சிரிக்காத, இவர்கள் வீட விசிட் பண்ணாத. சிலருக்கு நான் சொன்னேன், இப்படிப்பட்டவர்களுக்கு ஆரம்பத்தில்
வழியிலே சில படிகங்கள் வந்தது. நான் சொன்னேன், சரி வந்துட்டாய், இப்ப நீ வளர வேணும், என்ன என்ன இடங்களுக்கு போவாதே. இந்த ஒரு இடத்தில் மாற்றம் அல்ல, இன்னும் பிரிவினை ஏற்படுத்துகிறவர்களை விட்டு விலக வேண்டும். யோகானன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவின் அவரது போதனை, அவரது டீச்சிங் அதோடு வராதாக்களுக்கு ஷலம் சொல்லாதே. அச்சலாம் அலைக்கும், ஒரு அலையும் இல்லை. அப்படி செய்ய நான் அறிய ஒரு லேடி தான் அப்படி சொன்னது. பவுனி ஆமல சமாதானம் செய்த உங்களுக்கு சமாதானம் இல்லை, சொல்ல மாட்டேன். சும்மா அதை இதை போய் பின்னால காய்கிறது கண்டோட சமாதானம். மத்தாக்களுக்கு சமாதானம் சொல்ல தாத்தியா, அது ஒரு நல்ல. அவங்க என்ன சொல்ற, பிரைஸ் அல்லாட்டு வர்றத, பிரைஸ் அல்லாட், பிரைஸ் என்னத்துக்கு பிரைஸ் அலாட் சொல்லு. ஏன்னு போய் சொன்ன பிரைஸ் அலாட் ஏய் மற்ற எல்லாரும் சொல்றாங்க, இவங்க சொல்ற தேவ பக்திங்கிற வேஷம். எத்தனை பேர் ஆரம்பத்தில் செல்போன்ல கலைக்கிற பிரைஸ் பாச சொல்லுங்க விஷயத்த, பிரைஸ் பாச நான் விஷயம் சொல்ல சொன்னேன். நான் They just simply say தேவன் வானங்களை பூமியை சிரிசித்தார், பிரைஸ் த லார்ட். அதுக்கு சொல்லு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுக்கப்பட்டு எப்பொழுதும் கற்றுக் கொடுத்தாலே ஒரு அறுப்பும் விலகாம. அது இங்கே இல்லை, நான் உனக்கு ஒருபோதும் உண்மையை அறிந்து உணராதவர்களாக எழுமுகம் சத்தியம் என்று போட்டான். எல்லா இடத்திலையும் உண்மை என்று வாசி. நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. அவன் சத்தியம் என்று போடுறான். எழுமுகம் எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் உண்மையை அறிந்து உணராதவர்களாகிய இருக்கிற பெண்கள் உள்ளிய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து பெண்கட வீட்டு பெண்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். ஒன்றும் விளைஞரல்ல, போகிறவருக்கே ஒரு அறுப்பும் தெரியாது. அவர் போதகராகினது தன்னை வருமானத்துக்காக, ரிட்டையர் ஆகிறார் அல்லது ஆகிட்டார், பெஞ்சை காசு காணாது. எப்படி ஐயோ, இப்படி பெண்களுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் உள்ள போய் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னத்தால்? வார்த்தையால். நீங்க இன்னும் போறில்லையா?
நான் ரோடுக்கு வேறு எந்த ரோடுக்கு போடுறீங்க? உங்களுக்கு என்ன போக வேண்டும்? சரி, இப்போ என்னத்துக்கு வந்த நீங்க? உங்களுக்கு ஆக்கள் தேவையா? என்னை எம்பி அதுக்கு பிறகு வருவோம். எத்தனை பேர் ஆக்கள்ற பெயர் எழுதப்பட இல்லை? உதாரணம் லூத்துவின் மனைவி. இங்க ரெண்டு பூஜாரி மாற பெயர் எழுதி இருக்கு, ஜானஸ் அண்ட் ஜாம்ரஸ். அந்த பாம்பை போடுற அந்த ஆகிறான் ஒரு மொட்டேன் அங்கால பக்கத்தில். யார் ஜானஸ், யார் ஜாம்ரை, ஜாம்ரஸ் தெரியாது. இடது பக்கத்தில் ஒரு ஆள் தங்களோட பொல்லுகளை போடுறாங்க, பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாம. நேரம் வந்தது முழுசி பார்வணம் பார்த்து ஜெனசன் ஜாம்பரஸ், மாஸ்டர் இது தேவனுடைய விரல். அவர்களுக்கு தெரியும் the finger of God. உலகத்துக்கு காட், நமக்கு காட் பண்ணுவன நடி, யேசுவின் நடி நம்முடைய நடி, அவருடைய தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு தேவன் இருக்க உனக்கு எப்பொழுது கேட்டாலும் விளங்குறல்ல, இப்பதான் ஆச்சு. யேசுவின் தேவன் அவருடைய தாப்பன், நம்முடைய தேவன். அவர் மூலம் தான் எங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொண்டது. Don't you rejoice? என்னத்தில் உனக்கு களி ஊறுதல்? பூசாரிமார் தேவனுடைய உண்மைக்கு எதிர்த்து நீக்கம் காலம் வரும். எழுதி 2000 வருஷங்கள் நியாயத்தமா உண்ட கோல போட கோல் இருக்கா? என்னண்டு தெரியுமா? வந்திருக்குது. There are going to be clash, we will see in detail, between God's people who know him, அவரை அறிந்த அவருடைய ஆடுகள், அவருடைய மனுஷர்கள், டேடியையும் மகனையும் உள்ளே கொண்டவர்கள். They are going to clash with Jairus and Jambres, போசாரிகளோடு. அப்படித்தான் இந்த காலகட்டம் முடிவடையும். We will study about that, God willing, tomorrow. And now, maybe, I don't know, the coming days. Eureka, Yehovah, Ishmareka, Yair, Yehovah, Panavelika, Vioneka, Isa, Yehovah, Panavelika, Vazavika, Shalom.
யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தயவாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. Okay, so God willing, we will see you tomorrow. Shalom.